இயற்கை அமைப்புல பல மர்மங்களை உள்ளடக்கிய இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில பல சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்கள் இந்த கொல்லிமலையில இருக்கிற அரிய வகை மூலிகைகளை பயன்படுத்தி தான் மக்களுடைய பல கொடிய நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு அரிய வகை மூலிகையை சாப்பிட்டோம்னா நம்ம யாருடைய கண்ணுக்குமே தெரியாம மறைஞ்சு போயிடுவோமா? இப்படியெல்லாம் இந்த கொல்லிமலையை பத்தி சொல்றாங்க. இந்த கொல்லிமலையில அறப்பளீஸ்வரர் சிவன் கோவில், கொல்லிப்பாவை, ஆகாய கங்கை நீரூற்று அப்படின்னு பல அற்புதமான விஷயங்கள் இருந்தாலும் நாம தேடி போறது மாசி பெரியசாமி கோவில். இந்த கோவில்ல ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் இருக்காராம். அந்த கடவுளை தேடி பல லட்சம் மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்களாம். அந்த கோவிலுக்கு போறதுனால மக்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அது சரியாயிட்டு தான். எப்பேற்பட்ட தீய சக்தியா இருந்தாலும் இந்த கோவில்ல அது விரட்டி அடிக்கப்படுதா? அப்படி அங்க எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள் இருக்காரு, அப்படி அந்த கோவில்ல என்னதான் நடக்குது, அதை தெரிஞ்சுக்கதான் நாம இப்போ அந்த கோவில நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு போர்டு இருக்கு, அறப்பளீஸ்வரர் கோவில், செம்மேடு, தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் அப்படின்னு நிறைய சுற்றுலா தலங்கள் இந்த கொல்லிமலையில இருக்கு. ஆனா நாம தேடி வந்த மாசி பெரியசாமி கோவிலை பத்தி இந்த போர்டுல எதுவுமே எழுதல. அதனால யாருக்கிட்டலாம் இங்க விசாரிச்சிட்டு போலாம். எப்படி போங்கய்யா? நேரா போயிட்டு சரி, நன்றி. ஓகே, இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் போங்க, போயிட்டு பிறகு அங்க யாருன்னா இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னும் 3 கிலோமீட்டர் போனோம். ஒரு வழியாக நம்ம தேடிட்டு இருந்த போர்டை பார்த்துட்டோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி 25, மாசிலா அருவி 2.5 கிலோமீட்டரு, மாசி பெரியசாமி கோவில் 6 கிலோமீட்டர். ஓகே, நாம் தேடி வந்த மாசி பெரியசாமி கோவில் இன்னும் 6 கிலோமீட்டர் தூரம் போனோம். ஓகே, நம்ம போகலாம். இந்த கொல்லிமலையில் 72 கொண்டை ஊசி வலைகள் இருக்குது. இதில் நாம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும், இல்லைன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும். பாருங்கள இந்த மலைக்கு மேல இருந்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. அப்பாடா, நாம தேடி வந்த பெரியசாமி கோவில் வந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க. இது வெறும் போர்டு மட்டும்தான், மலைக்கு மேலதான் கோவில் இருக்கான். அதனால இதுக்கு மேலே வண்டியெல்லாம் போகாது, வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மலைக்கு மேலே நடந்து போகலாம். என்னடா இது, ஏதோ எடுத்துட்டு வரானுங்க. ஏ ஆடுப்பா, ஆட்டை வெட்டி எடுத்துட்டு வராங்க. மேலே மாசி பெரியசாமி கோவிலில் ஏதோ பலி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அதில் ஆட்டை வெட்டி எடுத்துட்டு வராங்க. என்னடா இது, ஆரம்பமே வந்து ரணகலமாக இருக்கு. பரவாயில்லைங்க, மலைக்கு மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னதும் பாதைகள் வந்து கரண்டு முரடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை, ரெண்டு சைட்லேயும் வயல் இருக்குது, அதுக்கு நடுவில் நாம் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்த கேமராமேனு வெயில் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஆரம்பத்தில் பாதை நல்லா இருந்துச்சு, ஆனால் போக போக ஏதோ ஒரு மாதிரியாக மாறுது. இங்கே பார்த்தீங்களா, போக போக பாதைகள் அப்படியே கரண்டு முரடாக மாறுது. காலை தப்பி தவறி ஏதாச்சும் குழியிலேயோ இல்லை கல்லில் இடிச்சுக்கிட்டோம்னா கால் கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகிடும். அதனால் பார்த்து பார்த்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தோம்னா சில பக்தர்கள் இந்த மலைக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா, இங்கே நிறைய கல்லுலாம் அடக்கி வச்சுருக்காங்க. இந்த கல்லையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் இந்த 7 கல் விளையாட்டு விளையாடுவாங்களா, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐ திங்க் இங்கே யாரும் இங்கே விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாருங்களேன், ஒருத்தர் இங்கே கல் அடக்கி வச்சிட்ருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுற ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை நிறைவேறதுக்கு இந்த மாசி பெரியசாமி கோவிலில் வந்து இது போல் கல் அடக்கி வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பேர் தேவி,
நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வந்து 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, கண்ணுக்கு மட்டும் ரெட்டினாபதி பண்ணியிருக்குது, லென்ஸ் வச்சுருக்குது. எனக்கு அப்டாமன் வந்து 4 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, வந்து ஃபஸ்ட்டு சிசேரியன், ரெண்டாவது வந்து ஹெர்னியா பண்ணியிருக்குது, மூணாவது எனக்கு அப்பன்டிஸ் பண்ணியிருக்கு, திரும்பவும் 4வது எனக்கு ஹெர்னியா பண்ணியிருக்குது. எனக்கு வந்து நான் வந்து சுகர் பேஷண்ட்டு, 4-5 தடவை எங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டும் ஆகியிருக்குது. ஃபேமிலியோட ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 3 தடவை ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறோம். இந்த கோயில் பற்றி என் தம்பி சொன்னால், ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ வைக்கிற வா உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். என்னால் மேலே ஏற முடியல, அழுதுட்டேன் நான். அப்புறம் அந்த பெரியண்ண சாமி தான், அவர் மூலியமாக அவரோட உருவம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு 3 பசங்க வந்தாங்க, அவங்க அங்கேருந்து இந்த பாறை வரைக்கும் கொண்டு வந்தாங்க, திரும்ப அங்கேருந்து இன்னொரு பையனை கொண்டு கூப்பிட்டு வந்து இங்கே விட்டானுங்க. ஒரு 12 வயசு பையன், அந்த பையன் பேர் சாமி, சின்ன பையன். ஆயா வாங்க ஆயா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் கோயிலுக்கு, வாங்க ஆயா வாங்க ஆயான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து, கோயில் இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சு. கோயிலேருந்து கீழே இறங்கி போனால் எங்கள் ஊர், அவன் டெய்லி நடந்து போவானான் அவங்க மாமா வீட்டுக்கு. அதனால் என்னை கொண்டு வந்து கோயிலில் சேஃபாக சேர்த்து விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டான். அங்கே வந்து என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வேண்டது பழிக்குது. இப்படியும் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு இந்த மாசி பெரியசாமி கோவிலுக்கு வந்துட்டோம். மேலேருந்து இந்த கோவிலை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாங்க, இந்த மாசி பெரியசாமி கோவிலில் என்னென்ன ரகசியங்கள் மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த குடிசைக்குள்ளே தான் மாசி பெரியசாமி இருக்காரு. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இப்படி எளிமையாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. இவர் தான் நாம் தேடி வந்த மாசி பெரியசாமி. கையில் கத்தி பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே பயமுறுத்துகிற மாதிரி இருக்காரு. ஆனால் இவரை தேடி வர பக்தர்களுக்கு இவர் நிறைய நன்மைகள் செய்கிறாரு. இவருக்கு பக்கத்தில் ஒரு ஆண் மற்றும் பெண் இவங்களுடைய சிலை இருக்குது. இந்த ரெண்டு பேருமே மாசி பெரிய சாமியுடைய பணியாட்களாம். முனீஸ்வரர் அய்யனார் சாமி இவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாசி பெரிய சாமிக்கும் ஒரு வெள்ளை குதிரை வாகனமாக அமைஞ்சிருக்கு. மற்ற கோவில்களில் நடக்கிற மாதிரி இந்த கோவில்லையும் விளக்கெல்லாம் ஏற்றி வேண்டுதல் செலுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேல்லாம் குத்திருக்காங்க, நிறைய மணியெல்லாம் கூட கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துண்டு சீட்டு தகுடு அதெல்லாம் சுற்றி இங்கே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இங்கே பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாசி பெரியண்ண சுவாமி அப்படின்ற தெய்வம் வந்து அனைத்து பூதகணங்களுக்கும் அனைத்து தேவதாக்களுக்கும் தலைமையானவர். ஏன்னா இது எப்படி உருவாச்சுன்னா, முன்னொரு காலகட்டத்தில் வந்து படையெடுத்து சில நாட்டு ராஜாக்கள்லாம் படையெடுத்து நாட்டை ஒவ்வொரு நாடாக பிடிச்சிக்கிட்டு வர சூழ்நிலைக்கு, அதில் வந்து பல தவறுகள்லாம் நிறைய நடக்கிற சூழ்நிலைக்கு, அப்போது வந்து அமானுஷ்யங்களால் வந்து ஒவ்வொரு மக்களையும் துன்புறுத்துதல், ஒவ்வொரு அபகரிக்கத்தல், பொருள் அபகரிக்கிறது, இதெல்லாம் சூழ்நிலையில் இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேவதாங்களுக்கும் அவங்களோட நிலைகளில் வந்து தன்னோட செயல்பாட்டை மக்களுக்கும் செலுத்த முடியல, நல்ல விஷயங்களும் செய்ய முடியாத சூழ்நிலை தடுக்கும் போது அவங்கெல்லாம் வந்து ஒரு முறையிட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு தவறுகள் நடந்துகிட்ருக்குது, மக்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்ய முடியல, நாட்டோட நலனும் சரி இயற்கைக்கு புறமானதும் செய்யக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க, இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோங்கும் போது அதுக்கு தலைமையானவர் ஒரு தகுதியானவர் ஒருத்தர் அனைத்து தேவதாவும் சேர்ந்து முடிவெடுத்து இவரை தேர்ந்தெடுத்தது தான். இவர் அனைத்து போதகணங்களுக்கும் தலைவர், இவர் சொல்படிதை எல்லாமே கேட்பாங்க. முனீஸ்வரர், கருப்பண்ணசாமி, ஆகாச கருப்பு, சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பு அனைத்துக்குமே தலைமையானவர். இவர்கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை வந்து மக்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்லும்போது சிலர் வந்து எனக்கு எங்கிட்ட வந்து ஒருத்தர் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்களை சொத்தை அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அபகரித்தவங்க வந்து வலிமையானவங்க இருப்பாங்க, விட்டவங்க வந்து அவங்கள எதிர்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் தன்னோடய குறையை இவங்க வந்து இங்கே சொல்லி இந்த வேலில் அந்த பலி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சுட்டு போகும்போது அந்த குறையை நிவர்த்தி பண்ணி கீழே போய் ஒரு 3-4 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றார். இது சத்தியம். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த இந்த பெரியண்ண சுவாமி இது இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே அருள் பாலிக்கிறார். இங்கேருந்து மட்டுமல்ல வெளிநாடு எல்லா ஊர்லேருந்து வராங்க, எல்லா நாட்டிலிருந்து வராங்க. இங்கே வந்து போனாவே ஒரு மாற்றம் உருவாகும் இவங்களுக்கு. மக்களை பொறுத்தளவுக்கு
என்ன செய்யணுமோ எது செய்யணுமோ அது தவறாமல் கடமை தராமல் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர் இந்த பெரியண்ண சுவாமி சிவாமி. எதுக்காக இங்கே நிறைய வேல்களும் மணிகளும் இருக்குதுன்னா, யாருக்காச்சும் இங்கே வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இது போன்ற காணிக்கையை செலுத்துறதா அவங்க வேண்டியிருப்பாங்க. அதனால தான் இங்கே மணிகள் வேல்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்க முடியுது. என்னங்க இது, மரத்திலிருந்து காசாக வெளியே வருது? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இங்கே வர்ற பக்தர்கள் இந்த மரத்தில் காசை புதைச்சி வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மரத்தில் காசை புதைச்சி வச்சோம்னா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குமா அப்படின்னு இங்க வர்ற மக்கள் அதை நம்புறாங்க. சரி, வந்ததுக்கு நாங்களும் கொஞ்சம் காசை இந்த மரத்துல புதைச்சி வச்சுட்டு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் கொல்லிமலை பத்தியும் மாசி பெரியசாமி கோவிலை பத்தியும் பார்த்தோம். இதே போல அடுத்தடுத்த வீடியோவில் நாம பல மர்மமான அமானுஷ்யமான ஆச்சரியம் கலந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.